மக்களே, அம்மா குழுக்கு போன மக்களே, டைம் ஆச்சு. நீ கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்க மக்களே. அம்மா, செடி வாங்கி எனக்கு வரும்போது ஏதாவது பண்டம் வாங்கிட்டு வாமா சாப்பிடுறதுக்கு. சரிங்க மக்களே, அம்மா உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். ஆனா அம்மா இன்னும் சோறு பொங்கல, நீங்க பொங்கி வச்சிருங்க, சாப்பிடுங்க, அம்மா வந்துடுறேன். சரியா? அம்மா என்னம்மா இப்படி பண்ற, சோறெல்லாம் மக்களே, அம்மா வச்சு பொங்கி வச்சுட்டு போனேன்னா அது பூரா தீஞ்சு போயிரும். எனக்கு நேராச்சு அங்க இருக்கவளுக போய் என்னைய கடிச்சு கொட்டிடுவாளுக. சரியா? நேரத்தோட போகணும் நானு. வச்சிரு மக்களே, அம்மாவுக்கு இன்னைக்கு ஒரு நாள் செய்ய மாட்டியா? அம்மா உன்னைய பெற்று எடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு உன்னைய வளர்த்ததுக்கு இது கூட பண்ண மாட்டியா மக்களே? சரி மக்களே, அம்மா போயிட்டு ஓடியாந்துடுறேன். நீ வேணா சமைச்சு வச்சிருக்கியா? இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கும்போது 10,000 ரூபாய் கொடுக்கறாளுங்க. 50,000 நம்பி போனா 10,000 கொடுத்து அனுப்பிட்டாளுங்க. காத்து கடந்து நானே கம்மியா காசு கொடுத்துட்டாங்கன்னு இருக்கேன். நீ வேற ஏண்டி வெறுப்பேத்துற அம்மாவை? சரி, சாப்பாடு செஞ்சியா செய்யலையா பிரியாணி? மக்களே, அம்மாவுக்கு பசி வயிற்ற கிள்ளுது மக்களே. நீங்க பண்ண பிரியாணியை கொஞ்சம் போட்டு வரீங்களா? அம்மா சாப்பிடுறேன். அதனால தான் நானே இதுல எலுமிச்சம்பழ சத்து இருக்குன்னு அதை
நடந்திருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்ல மறந்துடாதீங்க. அப்படி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.